அதனாலே சொல்கிறேன், நித்திய கர்மத்தை நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருந்தாலே போகிறோம். கோவிலுக்கு போக வேண்டாம், குளத்துக்கு போக வேண்டாம், எங்கேயும் உபன்யாசத்துக்கு போக வேண்டாம். நம்ம நம்ம கருத்தை செஞ்சால் போகிறோம், வேறு எங்கேயுமே போக வேண்டாம்னு தர்மசாஸ்திரமே சொல்கிறது. இந்த கடவுள் கடவுள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ஏன்னா கட உள் ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம கிட்ட பகவானை பார்க்க முடியாததால்தான் நம்ம சுற்றி சுற்றி சுற்றின்னு இருக்கோம் பல இடத்துல. கபீர்தாசர்கிட்ட ஒருத்தர் பல பேர் கேட்டிருக்கலாம், கேட்காமலும் இருந்திருக்கலாம். அவர் எந்த ஜாத்தின்னு தெரியாது, ஆனால் அவரை சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். விஷயங்கள் ஹிந்தி தான் சொல்லியிருக்கார், அதுக்கு அதையும் சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தமாக தமிழில் சொல்லிட்டேன். எல்லா இடத்துலையுமே என்ன, எல்லா கணங்களிலையுமே தூள்நிலும் துரும்புவரில் பகவான் இருந்துட்டு இருக்கார். ஆனால் நம்ம கோவிலில் போய் தான் வரையும் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லுவார், கஸ்தூரி குண்டலி பசை மிருகூண்டை வனமாகி ஐசை கட்டி கட்டி ராம ஹை துனியா தேக்கே நாகி. இது கவியர் தோகால இருக்குது. சொல்கிறது என்னன்னாக்கா, கஸ்தூரி மண்ணு சொல்லுவோம், இதில் பார்த்துருக்கலாம். கஸ்தூரி இட்டுக்கிறதும் தலைக்கறி உண்டு, கஸ்தூரி திலகம் விளாட பலகை கஸ்தூரி இட்டுக்கிறதும் உண்டு. இந்த கஸ்தூரி எங்கே இருக்குன்னு அந்த ஊருக்குரிய சி தேருமா மானை, அதுக்கு தன்னை வயத்துக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியாது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பகவான் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கார், ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்க மாட்டோம், வெளியில் எங்கேனமோ அலைஞ்சிட்டு இருக்கோம். அதனால கட உள்ளு சொன்னார், கட வெளியிலேயே சொன்னதா, கட உள்ளுன்னு சொன்னார். அதான் நித்திய கர்மம் பண்ணினா அந்த கர்ம சுத்தம் சரியா வந்துடுத்துனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கேயும் பகவானை பார்க்கலாம். இதுக்கு வழி காமிக்கிறது வேதம் தான், அதுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கிறது உபநயனம், சந்தாவந்த நித்திய நிறுத்தி தான். இதுக்காகத்தான் வந்து நமக்கு ஜந்துவுனாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்லி பிராமணனாக பிறக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி வந்தார். அந்த பிராமணனாக பிறந்ததும் நம்ம அந்த பிராமண வைசியமாக தான் இருக்கும். இது நம்முடைய போறாமையும் சொல்லலாம். அதனால பின்ன அதனால சொல்லிட்டு வரேன், நம்மளால் எத்தனை எத்தனை முடியுமோ அத்தனை செஞ்சுட்டு தர்மம் பண்ணிட்டு வரலாமே. நித்திய கர்மமாக எது இருக்கோ அது செஞ்சுட்டு வரணும்னு பிரார்த்திச்சுட்டு முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.